ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்ஸில் ஒரு லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷால் வந்து ஒரு பாப்புலர் பைரசி வெப்சைட்டோட அட்மின் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தார். கடைசியில் அந்த அட்மின் பார்த்திங்கனாக்கா tamilgun.com அட்மின் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து tamilrockers.com வந்து விஷால் நடித்து வெளியில் வந்த படம் துப்புரை வாழ்வின் படத்தோடைய ஃபஸ்ட்டு டிஷோ ஓடி நிற்கும் போதே வந்து அது ஆன்லைனில் வந்து tamilrockers.com வந்து அதை வெளியிட்டாங்க. இந்த நிலையில் அவள் விஷாலை வந்து டைரெக்டாகவே மிரட்டியே வந்து ஒரு ஆடியோ வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவிலலாம் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த ஆடியோவில் கேட்டிங்கனாக்கா அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த தமிழ் ராகர்ஸ் அட்மின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவுக்கு வந்ததாகவும், அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் வந்து காசு கேட்டிருக்காங்க, அந்த காசு கொடுத்தா தான் நீ ஹீரோ ஆக முடியும்னு சொன்னதுனால அவர் மனசு ஒடிஞ்சு போய் தமிழ் சினிமாவில் இனிமேட்டு யாருமே உருப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த tamilrockers.com tamilgun.com தொடங்கினதாகவும் சொல்லப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு விஜய் ரசிகர்னு சொல்கிறாங்க. அதனால தான் விஜயோட படத்தை மட்டும் எப்போதுமே 2-3 நாள் கழித்து அவரோட வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதாகவும், மற்ற எல்லா ஹீரோவோட படத்தையும் வந்து உடனே உடனே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வெளியே வந்திருக்க விஷாலோட படத்தை வந்து அவர் 50 லட்சம் ரூபா காசு கொடுத்து ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட்டை வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோவில் ஃபுல்லாமே இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்குன்னு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகினிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கலன்றதுக்காக அந்த இண்டஸ்ட்ரியே அந்த சம்மந்தப்பட்டவங்களே வந்து நீங்கள் பழி வாங்குறது வந்து நல்ல ஒரு விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கே கமெண்ட் பண்ணுங்கள்.